பென்சில் மாதிரி கன்றுகள்லாம் இருக்குது. மரம் வந்து அப்படியே கீழேருந்து வரும்போதே அப்படியே பாக்கு மரம் மாதிரி வளருது. அந்த மாதிரி மரங்கள்ல இருந்து காய் நிறைய எடுக்க முடியாது. குறைந்த தண்ணியில வளரக்கூடிய தென்னை மரங்களை பற்றி ஒரு ஆராய்ச்சிக்காக நாங்கள் முன்னெடுக்க போறோம். இன்னைக்கு லெவல்ல ஒரு தென்னையை வந்து நல்லா சிறப்பாக சாகுபடி பண்ணி மகசூல் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 80 லிட்டர் தண்ணி வேணும். தென்னை நடவு முறைகளை வந்து சில விவசாயிகள் சரியா கடைபிடிக்காத காரணத்தினாலதான் கன்றுகள் வந்து சரியா வரல. வேளாண் அறிவியல் நிலையம் குன்றக்குடியானது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழே இயங்கிட்டு இருக்குது. இந்த வேளாண் அறிவியல் நிலையம் வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கழகத்தினுடைய ஆலோசனையின்படி மிக சிறப்பாக சிவகங்கை மாவட்ட விவசாயிகளுக்காக செயலாற்றிட்டு இருக்கோம். அதில் நம்ம நிறைய துறைகளில் வந்து விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவகங்கை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் பரப்பளவில் வந்து தென்னை சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து கடுமையான 3 ஆண்டுகள் மழை இல்லாதனால தென்னைக்கு வந்து நிறைய தண்ணி தேவைப்படும். அப்போ தண்ணி கொடுக்க முடியாதனால வறட்சியில் நிறையா தென்னை மரங்கள்லாம் இறந்து போச்சு. அதே மாதிரி கஜா புயலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர் பகுதியில் கஜாவுடைய அந்த தாக்கத்தினால மரங்கள்லாம் சாஞ்சு போச்சு. அப்போ தென்னை விவசாயம் வந்து ஒரு ஊக்குவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தண்ணியும் கம்மியாக இருக்கிறதுனால சிவகங்கை மாவட்டத்தில் வறட்சிக்கு இலக்காக இருக்கிறதுனால குறைந்த தண்ணியில் வளரக்கூடிய தென்னை மரங்களை பற்றி ஒரு ஆராய்ச்சிக்காக நாங்கள் முன்னெடுக்க போனோம். அப்படி தான் வந்து வேளாண் அறிவியல் நிலையம் வந்து கேரளாவில் காசர்கோடில் இருக்கக்கூடிய தென்னை ஆராய்ச்சி நிலையத்தோடு சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி எடுத்துட்ருக்கிறோம். அந்த ஆராய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ஆராய்ச்சி எடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு லெவலில் ஒரு தென்னையை வந்து நல்லா சிறப்பாக சாகுபடி பண்ணி மகசூல் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 80 லிட்டர் தண்ணி வேணும் தென்னைக்கு. ஆனால் இங்கே 80 லிட்டர் தண்ணி அன்றாடம் கொடுக்கக்கூடிய நிலையில் அந்த வறட்சி கிழக்கக்கூடிய மாவட்டத்தினால இல்லை. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தென்னை ஆராய்ச்சி நிலையம் காசர்கோடோடைய வேளாண் அறிவியல் நிலையம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு நாங்கள் வந்து ஒரு 18 நாடுகள்லேருந்து அதாவது வந்து பிலிப்பைன்ஸு, இலங்கை, அதே மாதிரி தாய்லாந்து போன்ற பல நாடுகள்லேருந்து வறட்சியில் வரக்கூடிய தென்னை மரங்களை பூரா கொண்டுட்டு வந்து அங்கே காசர்கோடில் தென்னை வித்த போட்டு அந்த கன்றுகளை உருவாக்கி அந்த கன்றுகள்லாம் கொண்டு வந்து ஒரு 10 ஏக்கரில் ஒரு ட்ரையல் போட்டிருக்கிறோம். குட்டாம்பட்டிங்கிற ஒரு இடத்துல ஒரு ட்ரையல் போட்டிருக்கிறோம். இந்த மரங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷங்கள் ஆச்சு. இந்த ஆராய்ச்சியுடைய ரிசல்ட் என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னா 15 வருஷம் கழிச்சு வரணும். இது 8 வருஷம் பாதி தூரத்தில் நம்ம கடந்து போயிருக்கிறோம். இந்த மரங்கள்லாம் 8 வருஷத்தில் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் வறட்சியில் இருக்கக்கூடிய தென்னை மரங்களை தாய் மரங்களை செலக்ட் பண்ணி இதோடைய போலனை எடுத்துகிட்டு போய் அந்த பல நாடுகள்லேருந்து வரக்கூடிய கன்றுகளில் பாலினேஷன் பண்ண போகிறோம். அந்த பாலினேஷன் பண்ணி புதுவாக உருவாக்கக்கூடிய கன்றுகளுக்கு ஏன்னா அதுவுமே பல நாடுகளில் வறட்சியில் வரக்கூடிய கன்றுகளை கொண்டு வந்திருக்கிறோம். அதை வந்து ஆண் தாவரமாக வச்சுக்கிட்டு பெண் தாவரத்துக்கு வந்து நமக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வறட்சியில் இருக்கக்கூடிய கன்றுகளை தாய்மரங்களை செலக்ட் பண்ணி போய் கருவுறுதல் பண்ண போகிறோம். இப்படி அந்த 2 கலப்பினம் பண்ணி உருவாகக்கூடிய கன்றுகளுக்கு நிச்சயமாக அந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய அந்த குணாதிசயங்கள் இருக்குங்கிறது அந்த ஆராய்ச்சியுடைய பின்பலம். கடைசியாக அப்படியே அந்த ஆராய்ச்சி வந்து இன்னொரு 8 வருஷங்கள் கொண்டு போய் 15 வருஷங்கள் கழித்து 5 லிட்டர் தண்ணியில் அதாவது 80 லிட்டர் தண்ணிக்கு பதிலாக 5 லிட்டர் தண்ணியிலேயே நம்ம ஒரு வழக்கமாக வளரக்கூடிய மகசூல் எடுக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சிக்கு முன்னெடுப்பில் நகர்ந்து போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஆராய்ச்சி கன்றுகளை நாங்கள் தவிர்த்து குன்றக்குடி அடிகளார் இது குன்றக்குடிங்கிற இடம் அங்கே அடிகளாருடைய இடம் வந்து ஒரு 10 ஏக்கர் வந்து விவசாயத்துக்கான ட்ரையலுக்காக இடம் கேட்குற பொழுது அவங்க ஒதுக்கி கொடுத்தாங்க. அடிகளாருடைய அந்த தேவஸ்தான இடத்துல ஒரு 10 ஏக்கர் கொடுத்துருக்குறாங்க. இந்த 10 ஏக்கரில் தான் அந்த 18 நாடுகள்லேருந்து வரக்கூடிய கன்றுகளுடைய ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அங்கேருந்து வரக்கூடிய அந்த கன்றுகளுடைய வித்துகளை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இங்கே ஒரு ட்ரையல் போட்டிருக்கிறோம். சில அது கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த கன்றுகள் வர்றதுக்கு பதிலாக சில விவசாயிகள் கொடுக்கலாமே அங்கே பயிற்சிக்கு வரக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய கன்றுகளை கொடுக்கலாங்கிறதுக்காக அதோடைய தாய் வித்துலேயும் அந்த தரமான அந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரங்கள்லேருந்து வித்துகள் எடுத்து வந்து இங்கே கன்றுகள் போட்டிருக்கிறோம். அப்படி வளர்ந்த கன்றுகளில் ஒரு கன்று தான் இது. இந்த கன்றுகளுக்கு வந்து அந்த 15 வருஷம் கழிச்சு 5 லிட்டர் தண்ணியில் வரக்கூடியலையோ ஆனால் 80 லிட்டர் தண்ணி தேவைப்படாது. குறைந்த தண்ணியிலே வளரக்கூடிய கன்றுகளை உருவாக்கி வச்சுருக்கிறோம். இதை போய் நம்மளுடைய பயிற்சிகளுக்கு இது வந்து லார்ஜ் ஸ்கேலில் சப்ளை இருக்க முடியாது. இது ஆராய்ச்சிக்காக இங்கே இந்த வித்துகளை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கன்று முளைத்த அந்த காக்கா மூக்கு மாதிரி வரக்கூடிய அந்த முதல் மெரிஸ்டம் மட்டும் அந்த இதை மட்டும் எடுத்து அதை காசர்கோடுக்கு அனுப்பி அதை ஆராய்ச்சிக்கு கொடுத்துருவோம். அதற்கப்புறம் வரக்கூடிய கன்றுகள் இங்கே வச்சுருவோம். இதை வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட கண் இதையுமே தாராளமாக வச்சுக்கலாம். ஆனால் ஒரு 10 ஏக்கர் 5 ஏக்கருக்கான கன்றுகள் இங்கே இல்லை. இது ஆராய்ச்சிக்கான கன்றுகள்னால் விவசாயிகள் பயிற்சிக்கு வரவங்க போது அப்பப்போ வீட்டுக்கு பின்னாடியோ அந்த தோட்டத்துலேயோ ஒரு 5 கன்று 6 கன்று எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி வளர்ந்த கன்றுகள் தான் இது. இந்த கன்றுகள் பூராமே இங்கே நர்சரிக்காக இங்கே வச்சுருக்குறோம். ஒரு விவசாயி வந்து ஒரு மரங்களை தாய் மரங்களை செலக்ட் பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருண்ட காய்களை தாண்டி கொஞ்சம் நீள்வட்ட காய்களை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி நடுவதற்கு இப்போ இந்த கண்ணை ஒரு விவசாயி வாங்கிட்டு போயிட்டாரு. நடுறதுக்கு முன்னாடி என்னன்னா வழக்கமா அப்படியே கொண்டு போய் மண்ணில் நட்டுறாங்க. அப்படி நடாம இந்த மட்டையிலிருந்து 1 சென்டிமீட்டர் தூரத்துல வந்து ஸ்லாண்டிங்க நேர வெட்டக்கூடாது. கத்தி வச்சு
ஸ்லாண்டிங்கே அப்படி வெட்டணும். வெட்டிட்டு இந்த வெட்டின போர்ஷன் வந்து நிறையா இருக்கணும். இப்போ இந்த மாதிரி இதை தான் மண்ணுக்குள்ளே போய் நடணும். நடவு முறைகளை வந்து சில விவசாயிகள் சரியாக கடைப்பிடிக்காத காரணத்தினால தான் கன்றுகள் வந்து சரியாக வரல. ஒரு தரமான கன்று வந்து நல்ல வளர்ச்சியை தாங்கி வளரக்கூடிய கன்று எப்படி நமக்கு ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம் அப்படின்னா, கீழே வந்து நம்ம கன்று வளரும் போது நல்லா சிறப்பாக நட்டிருக்கோம் அப்படின்னா நட்ட கன்றுகள் வந்து அப்படியே அடி பெருத்து வரும். இப்படி ரெண்டு கையும் கூட்டி வச்சா நம்மளால் கடியை தினமரத்தை கூட்ட முடியாது. ஆனால் வழக்கமாக நிறையா தோட்டங்கள் போய் பார்த்தா பென்சில் மாதிரி கன்றுகள்லாம் இருக்குது. மரம் வந்து அப்படியே கீழேருந்து வரும்போதே அப்படியே பாக்கு மரம் மாதிரி வளருது. அந்த மாதிரி மரங்கள்லேருந்து காய் நிறையா எடுக்க முடியாது. ஒரு மரத்தோடைய பின்னாடி நமக்கு நிறைய காய் கொடுக்க போகுங்கிறத முதல்ல ஜட்ஜ் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு அந்த பக்கம் 13 நம்பர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, 13 நம்பருங்கிற ஒரு மரத்தை போட்டிருக்கிறோம், அது அடி பெருத்து வருது. ஸோ அப்போ அந்த தாய் மரங்களை செலக்ட் பண்ணி இங்கே தண்ணி சரியாக இல்லாதனால வந்து அதோடைய தன்மையை வந்து பொறுத்து மாறும். ஆனால் அந்த அடி கீழே பெருத்து வந்தால் மட்டும்தான் ஒரு மரம் வந்து சிறப்பாக காய்கள் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு வரும். அப்போ அந்த அடி பெருத்து வரக்கூடிய கன்றுகளுக்கு நீங்கள் தாய் மரங்களை செலக்ட் பண்ணுறது மிக மிக முக்கியமானது.